அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 7 இவ்வாறாக கூறுகிறது. கடவுள் இரக்கமுடையவராக இருப்பதால் நாமும் கடவுளின் இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். நாம் அன்பிலும் ஜபத்திலும் மற்றவர்களுக்கு உதவுவதிலும் முன்னேறுதல் வேண்டும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தருளும் என்று நாம் ஜபிக்கிறோம். இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அதனால் நாமும் பிறருக்கு இரக்கம் காட்டுவோம். ஆண்டவரிடம் மன்றாடி அவருடைய இரக்கத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த இறை இரக்கத்தின் ஜெபமாலையை ஜெபித்து ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவே, நீர் மரித்தீர். ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்று, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உம்முள் அடக்கி உமது இரக்க முழுமையும் எம் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன். புனிதர்களிட உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். இந்த முதல் 10 மணியில் நம் குடும்பங்களில் நாம் பெற்றுக்கொண்ட அருங்கொடைகளை உணர்ந்து ஜபிக்கக்கூடிய குடும்பங்களாக மாறி ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு சமாதானம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இந்த இரண்டாவது 10 மணியில் திருமணத்திற்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு திருமண தடை நீங்கி ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து ஏற்ற வேளையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 3வது 10 மணியில் திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்ற இறைவார்த்தைக்கேற்ப குழந்தை செல்வங்களை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியில் திருமணமாகி ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாமல் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் தம்பதியர்கள் இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற இறைவார்த்தைக்கேற்ப தங்கள் தவறுகளை உணர்ந்து ஒருவரையொருவர் புரிந்து விட்டு கொடுத்து வாழும் மனப்பான்மையை பெற்று குடும்பமாக இணைந்து வாழ வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக
அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணியில் படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியாகவும், மேலும் வேலை செய்கிறவர்களுக்கு அவர்கள் வேலைகளில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி அவர்கள் கைகளின் பிரயாசங்களை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் மக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மில் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். நீர் எல்லோராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். இயேசுநாதருடைய இறை இரக்கத்தின் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்த சாந்துவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. அஜிஷ்ட தமத்திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். சகலமும் சிருஷ்டிக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். கடவுளின் சர்வ வல்லமை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். பரலோக சம்மனசுகளை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே என் நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன்.
கடவுளின் சர்வ வல்லமை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். பரலோக சம்மனசுக்களை சிருஷ்டிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். பாவ சீற்றிலிருந்து எங்களை மீட்டு கை தூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். சகல மனிதருக்கும் எப்பொழுதும் எல்லா விடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். உமது வரப்பிரசாதங்களை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த துளங்க செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். சத்திய திருச்சபை சாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். தேவதிரவிய அனுமானங்களின் கொடைகளில் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்தில் நிராரளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் நிறுத்தந்தருளிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். பாவிகளை மணந்திருப்பதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். அவிசுவாசிகளின் ஒளி பெறுவதில் நீர் காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். நீதிமான்கள் அர்ச்சிப்பில் நீர் வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். உமது திரு காயங்களில் இருந்து சிறந்தோடிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். இரக்கத்தின் தாயாக பரிசுத்த தேவ மாதாவை எங்களுக்கு தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். நோயாளிகளுக்கு துன்பப்படுவோருக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். நொறுங்கியது எங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். கதி கலங்கி தவிக்கும் ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். மறிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். உத்தரிக்கிற ஸ்தலத்த ஆன்மாக்கள் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். சகல அஜிஷ்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். இரட்சிக்கப்பட்டவரின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே நம்பிக்கை உமது பேரில் வைக்கிறேன். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிந்த செமரியாகி இயேசுவே, இயேசுவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிந்த செமரியாகி இயேசுவே, இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிந்த செமரியாகி இயேசுவே, இயேசுவே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆண்டவருடைய இரக்கம் அவருடைய சகல சிருஷ்டிகள் பேரிலும் உள்ளது. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்னென்றைக்கும் பாடுவோம். பிரார்த்திக்க கடவோம். மகாதய நிறைந்த சர்வேஸ்வரா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசம் நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியறலும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் பெரிய சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருந்து உமது இரக்கத்தின் வரப்பிரசாதங்களை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். இந்த மஞ்சாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துநாதரே திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தினமும் தவறாமல் இறை இரக்கத்தின் ஜெபமாலையை ஜெபியுங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.